இவர் வளசரவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார். அவருக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் தனது கார் ஓட்டுநரின் மனைவி உஷா என்பவருக்கும் நீண்ட நாட்களாக பிரச்சினை இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று மீண்டும் ஏற்பட்ட தகராறில் உஷாவுடன் சண்டையிட்ட நடிகை மதுமிதா அவரது கையை கடித்து குதறிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற உஷா நடிகை மதுமிதா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள நடிகை மதுமிதா தன் மீது புகார் அளித்துள்ள உஷா குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். காவல்துறையிலிருந்து ஒரு உயர் அதிகாரியை உஷா அவர்களை விசாரிச்சு கொண்டிருக்கும் போதே அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசி உடனே இவங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க யாருக்குமே எதுவுமே புரியல, எல்லாருமே தடுக்க முயற்சி பண்றாங்க. என்னால முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் வீக்கு, ஸோ முடியல. முடியாத பட்சத்துல தான் நான் வந்து அவங்களை கடிச்சேன், லைட்டா கடிச்சு அவன் குழந்தை நடுவில் மாட்டிக்கிட்டான். உஷாவோட குழந்தை வந்து நடுவில் மாட்டிக்கிறதால ஐயோ குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா அவங்க எனக்கு கிரில் கேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரில் கேட்ல வச்சு இடி இடி நிடிச்சு இங்கெல்லாம் எனக்கு ஃபுல்லாக இன்ஜுரி ஆயிருக்கு. நான் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஏஆர் காப்பியெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். உடனே அவங்க என்னோட ஃபோனு அந்த காவல்துறை அதிகாரோட ஃபோனு ரெண்டு பேரோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டு பாருங்க, அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க வீட்டு கதவை திறக்கவே இல்லை. நாங்கள் எல்லாம் தட்டி ஃபோனெல்லாம் கேட்டிருக்கோம், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நார்மலாக போனவங்க வெளியே வரும்போது ஸ்லீவ்லெஸ் நைட்டி போட்டுட்டு நான் கடித்தேன் இல்லையா, அந்த இடத்த கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி குத்தி 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 ரத்தம் சொல்கிற அளவுக்கு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இருவரது புகார்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.